அனைவரும் சார்பாக ஐயா அவர்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு வந்து கேள்வி பதில்கள் 5 செஷன். சோ எல்லா டைரக்ஷன்ல இருந்து நமக்கு ஓபன் செக் இருக்கு, எப்படியும் கேட்கலாம். இந்த தலைப்பு அந்த தலைப்பு இல்லை, ஆன்மீகம் சம்பந்தமான எனி கொஸ்டின் எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும். ஸோ கேள்விகள் கேட்க விரும்புகிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிடுங்க. அவங்க யூஸ் பண்ணுறவங்க வந்து செய்து அவங்க பேர் ஊர் முதல்ல சொல்லிடுங்க. சில பேர் இது நம்பர் வருது. ஸோ பேர் ஊர் இருந்தால் கேள்விகள் வாங்க. நந்தகுமார் சேலம் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. மற்றபடி பேச மீன் கேள்விகள் கேட்க விரும்புகிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு ரெடியாக இருக்கவும். வாங்க நந்தகுமார், நீங்க அன்மியூட் பண்ணுங்க, ஐயாட்ட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா நந்தகுமார் பேசுறாங்க. இப்ப எந்த ஒரு ஞானத்தை சம்பந்த பத்தி கேள்வியே வர மாட்டேங்குதுங்க எதுவுமே. அதான் என்னோட பிரச்சனை, புரிஞ்சிருச்சு, எந்த கேள்வியுமே வர மாட்டேங்குது. ஆமாய்யா, ஞானத்தை எந்த இதுக்கப்புறம் டவுட்டே இல்லைங்க சுத்தமா. தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். செயல்லாம் நாமளாதான் இயக்கணும். அங்க நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே பரிசுலிக்க வேண்டியதுதான், எல்லாருடைய ஆலோசனையும் வாங்கிக்க வேண்டியதுதான். மனசு பொறுத்த அளவுல அது அதுவா இயங்குதுன்னு யாருடைய ஆலோசனையுமே தேவையில்ல, யாருடைய சஜஷனும் தேவையில்ல, நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். சில டைம் நானே கேள்விப்பட்டுக்கிறேன், முடிஞ்சா என்ன கஷ்டப்படுத்தி பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் மனசோட விளையாடுற அளவுக்கு இப்ப வந்துட்டேங்கய்யா. இப்பயும் ப்ராப்ளத்துலதான் இருக்கேன், முடிஞ்சா என்ன கஷ்டப்படுத்தி பாரு அப்படிங்கிற மாதிரி கூட பேச ஆரம்பிச்சேன். ஏன்னா அங்க விளையலன்னு தெரிஞ்சிருச்சு. சோ என்னதான் நீங்க பண்ணாலும் நான் செய்ய வேண்டியது மட்டும் தான் என்னால செய்யறதுக்கு பாக்கி இருக்கு, மத்தபடி நீங்க எது பண்ணாலும் நான் ஒண்ணும் கண்டுக்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஐயா இன்னொரு விஷயம், இது எல்லாமே கேள்வி முடிச்சுட்டேன், ஒரே கேள்விதான் பாபுலா ஐயாட்ட கேப்பேன், அப்படியே ஜீவமணி கிட்ட கேப்பேன், உங்ககிட்ட மாத்தி மாத்தி கேப்பேன், ஒரே கேள்விதான் ரெண்டு மூணு பேர்த்திட்ட கேப்பேன். அதனால எல்லா கேள்வியும் முடிஞ்சிச்சு. இருந்தாலும் ஒரு கேள்வி மத்த எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியற மாதிரி, மத்தவங்களுக்கும் நமக்கும் மத்தவங்க என்ன ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி மாற்றி தவறுதலா பண்ணிட்டு இருக்காங்க மனதை சீரமைக்கிறதுக்கு, மற்ற ஒரு விஷயங்களுக்கும் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் ஒரு வித்தியாசம் சொல்லிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு. இன்னொரு தடவை நீங்க சொன்னீங்கன்னா மத்தவங்க எந்த ஒரு விஷயத்துல வந்து தப்பா செயல்படுறாங்க அதை கொஞ்சம் பிரச்சனையா மாத்துறாங்க ஆன்மீகத்துல, அதை மட்டும் சொன்னா ஒரு கருத்து உங்களால சொல்ல முடியுமா? இல்ல, அதாவது எப்படினாலுமே மனசு வந்து அதுவா செயல்படுதுங்கிற ஒரு கான்செப்ட் ஏற்றுகிட்டு இருக்க யாருமே தயாராக மாட்டாங்க. ஏன்னா நாமளா வந்து என்ன, நம்ம மேக்சிமம் நம்ம எல்லா வேலையும் நாமளே தான் செய்ய வேண்டியிருக்கு. அப்போ மனசு மட்டும் அதுவா இயங்குதுங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவு அந்த ஒரு நிதானத்துக்கு வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். அதிலிருந்து எழும்பிதான் அது அதுவா தான் வேலை செய்யுதுங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம்னா பிறகு அது அப்படித்தான் இருக்கும். நீட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு நம்ம செய்ய வேண்டியது எங்க புறத்துல மட்டும் வேலை இருக்கு, அகத்துல வேலை இல்லைங்கிற ஒரே ஒரு முடிவுக்கு வரணும். அவ்வளவுதான், வேற யாருமே வந்து இந்த அளவுக்கு கூட கொஞ்சம் டச்சே பண்ணலீங்களாயா? அதாவது இந்த இடத்துல வேலையே இல்லைங்கிற அளவுக்கு கூட யாருமே வரலீங்களான்னு கேக்குறீங்கயா? எந்த ஒரு ஆன்மீக விஷயம்? ஏன்னா அவங்க வந்து எதையோ நிறைய பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணு சும்மா இரு சும்மா இருந்து ஒரு கான்செப்ட் எல்லாம் இருக்குது, சேரக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி. ஆனா அது என்ன ஆயிருதுன்னு சொன்னா புறத்துக்குங்கிற மாதிரி புறமாகம் இது பிரிக்காததுனால சரிங்க புரியாம முடியாம போயிருது. ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய நிலையை அடைய வேண்டியிருக்குன்னு தான் எல்லாரும் உள்ள வராங்க. ஞானம் லிபரேஷன் சொல்லி அடையிறன்னு வந்துட்டு பெரு செய்யலைங்கிற கான்செப்ட் அவங்களுக்கு நெருடி இருக்கு. அதனால எதை ஒண்ணு செய்யத்தானே செய்யணும்னு சொல்றாங்க. ரெண்டாவது சாதன சதுஷ்டயங்கள்னு சொல்லி நிறைய சாதனைகள் தான் ஒவ்வொரு இதுலையும் கொடுத்துருக்குறாங்க. சாதனைகளையும் சொல்லிட்டு ஒன்னும் செய்யாம இருந்து சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டாங்க. ஒன்னும் செய்யக்கூடாதுன்னு சொன்னா ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும்.
பிறகு இதை ஒண்ணு பண்ணு இப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிடுறாங்க. ஓகேங்க ஓகேங்க. சோ இது வந்து இன்னும் கொஞ்சம் விரிவடைகிறதுக்கான காரணம் இது ஒன்ஸ் புரிஞ்சுட்டா கண்டிப்பா இதை விட்டு போக மாட்டாங்க அந்த மாதிரி தானே இந்த நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்த வரைக்கும். ஆமா ஆமா. அதாவது எப்படின்னு சொல்லிச்சோம்னா சிலவங்களுக்கு அப்பவுமே மனசுக்கு வந்து எப்பவுமே நல்லா இருக்கணும்னுட்டு ஒரு ஃபீலிங் வரும்ல. ஆமா. இதையுமே நாம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் மாதிரி நினைச்சிட்டு கூட நம்ம கொஞ்சம் அசட்டே ஆரம்பிச்சோம்னா பழையபடி கூட நம்ம பிரச்சனைகளை வந்து நம்மள கொஞ்சம் தாக்கும். அந்த ஞான வழி நடைமுறை தரத்தின்னு சொல்லி போட்டதே புரிஞ்சவங்களுக்காக போட்டது தான். புரிஞ்சிட்டாங்க புரிஞ்சாலும் பிறகு ஏதோ ஒரு இடம் சில பிரச்சனைகள் அவங்கள தொடருது. அப்போ புரிஞ்சவங்களுக்கும் சில பிரச்சனை இருக்கு. அப்போ அது புரிஞ்சவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன பரிமாணத்துல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுருக்கா தான் அந்த புக்கை கொஞ்சம் ஸ்பெஷலாக போட்டது. ஓகே அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா சொன்னால் அது கரெக்ட் நல்லா இருக்காது. அதனால புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த புக்கை படிக்கணும். அது வந்து புரிஞ்சுட்டா அதாவது கன்ஃபார்ம் பண்ணிட்டா தான் இது வேலை செய்யும் இந்த ஞானம் வேலை செய்யும் அப்புறம் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எமோஷன் வரதான் செய்யும் இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டா போதும் அதை படிக்க தேவையில்லாம் தெரிஞ்சுட்டாலும் சூழ்நிலைக்கு சில எமோஷன்ஸ் வருங்கிற ஒரு கான்செப்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலே நம்ம நடைமுறை யதார்த்தங்கள்ல கூட இது ஒண்ணு இந்த ஒரு கான்செப்ட டெவலப் பண்றதுக்காக தான் அது ஒரு பெரிய நூலை போட்டிருக்கிறோம். அது சில உதாரணங்களை கொடுத்து சில நடந்தவங்களுடைய அனுபவங்களை கொடுத்து அதை இது பண்ணனால அது ஒரு வால்யூமஸ் புக் ஆயிட்டு. ஓகேங்க. ஸோ அந்த ஞானம் வேற தியானம் வேற என்னதான் ஞானம் அடைஞ்சாலும் கவலைகள் வரதான் செய்யும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த புக்கும் சொல்றீங்க. ஓகேங்க. ஓகே நன்றி நந்தகுமார். நான் உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் இளவரசு ஃப்ரம் சவுதி அரேபியா ஐ திங்க் இப் ஐ அம் ரைட். இளவரசு நீங்க பேசுங்க. நீங்க வீடியோ ஆட் பண்ணிக்கங்க. ஓ கரெக்ட் ஐ அம் ரைட். லைட் கட் ஆனாம என்ன பவர் கட் ஆங்க. ஓ வந்தாச்சு. ஐயா எனக்கு ஒரு க்வெஸ்சன் ஐயா. ஆ ஐயா வணக்கங்க ஐயா நல்லா இருக்கிறீங்களா? வணக்கம் வணக்கம் ஐயா. அதாவது நம்ம அகத்துல வந்து நமக்கு புறத்துல எதுனா தேவை அப்படின்னா நமக்கு அகத்துல வர்ற உணர்ச்சிகளை வந்து நம்ம யூஸ் பண்றோம் அந்த புறத்துக்கு. நமக்கு வந்து அந்த அகத்துல வர்றது வந்து புறத்துக்கு தேவை இல்லைன்னா அது அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு வந்து போயிடுதுங்க ஐயா. அதுல வந்து ஓகே அதனால நமக்கு என்னன்னா மனப்போராட்டம் வந்து ஓரளவுக்கு வந்து குறைஞ்சிருது தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் போயிடுது. இப்ப இதுல வந்து இன்னொரு எனக்கு ஒரு இது என்னன்னாங்கய்யா இப்ப நம்ம ஒரு பொருள் பாக்குறோம் நம்ம வந்து பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் ஒண்ணு வந்து பாக்குறோம். நம்ம பார்ப்பவனோட தன்மைக்கும் அவனோட புலன் அமைப்பு நம்மளோட எல்லைக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி பார்க்கப்படும் பொருள் வந்து தெரியுது. இப்ப நம்ம எல்லாமே பார்ப்பவன் வந்து பார்க்கப்படும் பொருள் வந்து தெரியுறது எல்லாமே வந்து அது ஒன்னா தெரியறது இல்ல நம்மளோட மன அமைப்புல ரெண்டா தெரியறதுனால அந்த மனப்போராட்டம் வந்து இருந்துட்டேதான் இருக்குது. அதுவும் மெய்ப்பொருள் தான் நாமளும் மெய்ப்பொருள் தான் அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு தெரியாததுனால அந்த மனப்போராட்டம் இருந்துட்டே இருக்குது. அது போறதுக்கு என்ன ஐயா பண்றது? இல்ல அதாவது இப்போ மனப்போராட்டம்னு சொல்லி சொன்னாலே நம்ம ஏற்கனவே இந்த தாட் அண்ட் திங்கிங் சொல்லி நம்ம போட்டிருக்கோம் படிச்சிருப்பீங்க பாத்தீங்களா? தாட்டுங்கிறது தானா வர்றது திங்கிங்கிறது நீங்களா பண்றது. தாட்டும் எங்க இருக்கு ஏற்படுதுன்னு சொன்னா மனசுலதான் ஏற்படுது திங்கிங்கும் மனசுலதான் ஏற்படுது. இப்போ மனசுலயே ஒரு ரெண்டு விதமான ப்ராசஸ் ஆயிருக்கும். அந்த தாட்டுல இருந்து நீங்க விடுபடவே முடியாது. தாட் வரத்தான் செய்யும். திங்கிங்கிற ப்ராசஸ்ல இருந்து நீங்க விடுபட்டுடலாம். அதே மாதிரி வந்து மைண்ட்லயுமே வந்து பிரைமரி இதுல வந்து நம்ம விடுபடவே முடியாது. பிரைமரி ஆஸ்பெக்ட்ல அந்த செகண்டரி ஆஸ்பெக்ட் தான் வந்து என்னன்னு சொன்னா அதை போய் இன்னும் கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணி அதை கொஞ்சம் பெருசாக்கி ஏதோ ஒன்றும் பண்ணிடணும். அப்ப அதே மாதிரி எந்த எமோஷனும் வரட்டுமே எந்த எமோஷனுமே அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நம்மள அறியாம வருது. அதான் அன்கான்சியஸ்ன்னு நம்ம சொல்றோம். செகண்ட் ஸ்டேஜ்ல கான்சியஸா வரும். அப்போ கான்சியஸா வர்றதுலதான் நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி சொன்னா நீங்க அதை எதையுமே அதை நீங்க வச்சு இது பண்ணக்கூடாது. அந்த கான்சியஸ் ஸ்டேட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்க கூடாது. அதை வந்து நம்ம
புறச்செயலுக்கு பயன்படுத்திக்கலாம்னு வேணா முடிவு பண்ணலாம். புறச்செயலுக்கு பயன்படுத்திக்கலாம்னு முடிவு பண்ணலாம் ஒழிய புறச்செயலுக்கு பயன்படுத்திக்கலாம்னு புறச்செயல் தான் உங்க கவனத்துக்கு வரணும். நீங்க அதுக்கப்புறம் போய் உங்களுக்கு உங்களுடைய இமோஷன்ஸை போய் டீல் பண்றது அதை சரி பண்றது வைக்கிறதுங்கிற மாதிரி அந்த இதுல நின்றக்கூடாது. நீங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸி ஆயிடும். நீங்க சொல்றது புரியுதுங்க. அந்த அந்த பார்க்க நம்ம எதனா ஒரு பொருள் பார்க்கும் போது மனசு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு ஆகுறத வந்து நம்மளால வந்து ஒண்ணும் பண்ண முடியுது இல்லைங்க. அது ரெண்டு ஆகுறதுனாலே நம்மளுக்கு அந்த உங்க கையில தானே இருக்கு. ரெண்டாவது இதுல முழுசு உங்க கையில தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல உங்க கையில கிடையாது. ஒரு உங்களை அஃபெக்ட் பண்ற பகுதி ஒண்ணு அஃபெக்ட் பண்ணிடத்தான் செய்யுது. அஃபெக்ட் பண்ண பிறகு அந்த அஃபெக்ட் பண்ணதுனால நீங்க வந்து அதையே வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி நீங்க ஏதோ அரைச்சு அரைச்சு தான் உங்களோட சேர்த்துக்கிட்டீங்க. அதை இந்த திங்கிங் வேற தாட் வேற பாத்தீங்களா. திங்கிங்கிறது நீங்களா திங்க் பண்றது, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன். உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை குறைச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எங்க தேவைன்னு சொன்னா புறச்செயலுக்கு கண்டிப்பா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாம் முடியாது. அதனால புறச்செயலுக்கு தேவைன்னா நீங்க அதை அரைச்சமாவை கூட அரைக்கலாம், தப்பு இல்லை. அகத்துக்காக உங்களை நீங்க நிலைப்படுத்துறதுக்காக நீங்க ஒண்ணும் பண்ண தேவை. சரி சரிங்க. இது புரியுது. ஏன் இப்ப நம்ம நார்மலா எங்கேயாச்சும் போகும்போது ஒரு பொருள் பாக்குறோம் இல்லைங்களே, அது வந்து இப்போ அது வேற நாம வேறன்ற அந்த இதுக்கு வந்து என்னங்க பண்றது? இப்போ வழியில பாக்குற பொருளுங்க எல்லாம் பாக்குறோம், அதுவும் மெய்ப்பொருள், இதுவும் நாமளும் மெய்ப்பொருள், ரெண்டும் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தோன்றது இல்லைங்க எல்லா டைமும். அதுக்கு வந்து என்ன தோன்றதுடைய நோக்கம் நீங்க எதையும் உங்களை டாமினேட் பண்ணி உங்களை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு சொல்லி இது பண்றதுதானே. அந்த வேலை எல்லாமே உங்களை அறியாம நடக்கிறதெல்லாம் நீங்களா செய்யற வேலை தானே. இப்ப நீங்களா செய்யற வேலையில விடுறதுங்கிற முயற்சி வந்துருங்க. இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இதெல்லாம் பண்ணணும்ங்கிறதெல்லாம் அது ரொம்ப ஆரம்பகால ஸ்டேஜ். ஒரு ஆரம்பகால முயற்சிகள்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். பிறகு நீங்க வந்து ஓரளவு புரிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு எது வேண்டியிருக்கு, இந்த மாதிரி முயற்சி வேண்டியது. நீங்க எல்லாத்தையும் விடுறதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்தா போகும். பாண்டிச்சேரி வாங்க, நீங்க பேசுங்க. மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயோ வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயோ நண்பர் வீட்டுல நான் பார்த்ததை வச்சு கேக்குறேன். அவருடைய டாக்டருக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க டாக்டர் வந்து இந்த தியானம் கிளாஸ்க்கெல்லாம் போறாங்க. அவங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா இந்த தியானத்துல வந்து இந்த கருத்து வேறுபாடு எல்லாம் இருந்தா கூட நம்ம தொடர்ந்து மனசுல அவங்க நம்ம ஒன்னா அதை பத்தி இந்த கருத்து வேறுபாடு எல்லாம் புரிஞ்சிருக்காங்க இல்லைங்களா. அவங்கள நினைச்சு நம்ம கண்டினியூஸா தியானம் டெய்லி பண்ணோம்னா அவங்க மனசு மாறி வந்து நம்ம கூட வந்துருவாங்கன்ற மாதிரி நம்புறாங்க. சரி, இப்ப அது கூட புரட்சிகளுக்காக செய்யற வேலை தானே இல்ல அது? அது சாத்தியமான்றதாங்க. இங்க நம்ம நினைக்கிறது அவங்களுக்கு போய் சேரும்ன்றாங்க. நல்ல முயற்சி தானே, பண்ணி பார்த்தா தப்பு இல்ல தானே? இல்ல அது அந்த மாதிரி ஒரு சாத்தியம் இருக்கான்னு கேக்குறேன். அது மாதிரி சாத்தியம் இருக்கா இல்லையான்னு சொன்னா அப்படி ஒரு எண்ணம் வந்ததுனாலே நம்ம முயற்சி பண்ண மாட்டோம்ல. சாத்தியம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரேடியோ அலைகள் மாதிரி நம்ம நினைக்கிறது அவங்க மனசை போய் மாத்திட்டு அவங்க கொண்டு வரும்ன்றாங்க. அத கூட நம்பிடுங்களேன். நம்புறதுனால என்ன லாபம் தானோடைய நஷ்டம் கிடையாது. நீங்க ஒரு தப்பான ஒரு காரியம் பண்ணீங்கன்னு சொன்னா சரி ஏதோ தப்பான காரியம் பண்றீங்களோ அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு நினைச்சு சொல்லலாம். தியானம் பண்றது நல்ல காரியங்கள் தானே இல்லை? அது ஒரு ஒரு நடக்காத மூட நம்பிக்கை மாதிரி தெரியுற மாதிரி இருக்கு. அதான் கேக்குறேன். இல்ல அது வந்து இப்ப அந்த மாதிரி ஒரு இது எண்ணம் பண்றதுனால கூட சிலது எல்லாம் நம்ம முடிய இல்லைன்னு சொன்னா சொல்ல முடியாது. அலைவரிசைகள்ல கூட செயல்படவும் பண்ணலாம். அதனால தப்பு நம்ம அதை வேண்டான்னு நம்ம சொல்ல வேண்டாம். அது இப்போ மெயினாக உள்ளது என்னங்கன்னா நீங்கள் மனசில் டிப்ரெஷனாக இருக்கிறதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ இது ஒரு காரிய சித்திக்காக பண்ணுறீங்க, பண்ணுங்க. அதனால பண்ணுறதுனால தப்பு இல்லை. இல்லை நேரில் பேசி அதை பற்றி ஒரு
ஒரு தீர்வு காண்றதும் கரெக்டா இருக்கும். பட் மனசுல நம்ம நினைச்சு பேசினா பேசலாம்ன்றாங்க. நன்றி. ஓகே நன்றி சுந்தர், நான் உங்களை மீட் பண்றேன். வெங்கடேசன் வாங்க, நைஜீரியா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், நலமா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கோம், நலமா இருக்கோம். ஓகேங்கய்யா, ஓகேங்கய்யா. கேள்வியெல்லாம் ஒன்றும் அதிகமாக தோணல, ஒரே ஒரு உணர்வு மட்டும் ஐயா கிட்ட தெளிவுக்காக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறேங்க ஐயா. ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம எல்லா இடத்துலையும் ஐயா வந்து தெளிவாக ஒரே ஒரு வார்த்தை தெளிவாக சொல்லிட்டீங்க. எப்படின்னாக்க, அக சுதந்திரத்துக்காக யாரோட உதவியும் நமக்கு தேவையில்லை. புற செயல்கள் செய்யறதுக்காக நம்ம பல பேருடைய ஒத்துழைப்பு தேவைப்படுது. ஆனா அக சுதந்திரம், நம்ம மனத்தினுடைய சுதந்திர இயக்கத்துக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. அந்த இயக்கத்தை நம்ம உணர்ந்துகிட்டா மட்டும் நமக்கு சொந்தமா, ஆக்சுவலா நான் புரிஞ்சுக்கிட்டதுதான், நமக்கு சொந்தமா நம்ம சம்பந்தமானது ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த அக இயக்கம், சுதந்திரமான ஒரு இயக்கம், ஒரு பாட்டு நமக்குள்ள இருக்கிறதுங்கிறத அதுதான் புத்தரையா வந்து நிர்வாணம் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி வார்த்தையெல்லாம் சொன்னாரு. அது நமக்கு சொந்தமான ஒரு இது அப்படிங்கிற ஒரு புரிதல வந்து ஐயா சொன்ன, ஐயா தான் சொல்லியிருக்கிறீங்க. அது நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் தெளிவா சொல்லியிருக்கீங்க நீங்க ஐயா. அதாவது நமக்குள்ள ஏற்கனவே அந்த சுதந்திரமான இயக்கம் நமக்குள்ள இருக்கு, அதை நம்ம மட்டும் ரெகக்னைஸ் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும் அப்படிங்கும் போது, அதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிராக்டிக்கல் லைஃபுக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க, நந்தகுமார் ஐயா சொன்ன மாதிரி நிறைய நம்மளுடைய அதாவது வெளி உலகம் வந்து நமக்குள்ள ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. என்னதான் வெளியில உலகம் இருந்தாலும் வெளி உலகத்தினால நமக்கு எஃபெக்ட் கிடையாது, நமக்குள்ள அந்த ஆகக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷனாலதான் அதனுடைய எஃபெக்ட் தான் நம்மளை வந்து பாதிக்குது. சோ பாதிப்புன்னு சொல்ல போது வெளியில விட அகத்தினுடைய பாதிப்பு தான் அதிகமா இருக்கு, அதாவது இந்த ரிஃப்ளெக்ஷன். சோ அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ஜெனரலா நமக்கு ஏற்படுது. இப்ப நம்ம புரிதலுக்கு அப்புறம் அந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்கிறது நல்லாவே புரிஞ்சு. என்னதான் வெளியில வந்து நிறைய பிரச்சனைகள் உலகத்துல எது நடந்தாலும், ஏன்னா அது ஒரு மனிதனால செய்யக்கூடிய விஷயம் இல்ல, ஆனா அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டா இதாகாம ஃப்ரீயா நம்ம அதை இருக்கிறதுக்கு ஏதாவது இருக்க முடியல. அதாவது ஏன்னா அந்த நிறைய பேருக்கு நம்ம பிராக்டிக்கல் ரியாலிட்டி இல்லைன்னா நம்ம எஃபெக்ட் ஆயிடுறோம், அது எஃபெக்ட் ஆகாம இருக்க முடியாது, எஃபெக்ட் ஆயிடுறோம். சோ அந்த சமயத்துல ஏதாவது நமக்கு ஒரு அலர்ட்னஸ் தேவைப்படுது ஐயா? இல்ல, இப்போ அதான் சொல்லணும், அந்த தாட் அண்ட் திங்கிங்ல வந்து தாட்டும் நமக்குள்ளதான் ஏற்படுது, திங்கிங்கும் நமக்குள்ளதான் ஏற்படுது. திங்கிங்ல நம்ம பார்ட் இருக்கு, தாட்டுல நம்ம பார்ட் கிடையாது. நமக்குள்ளே ஏற்பட்டாலும் கூட நம்மள அறியாம நடக்குது, அது அன்கான்சியஸ் ஆக்ஷன் ஆயிருக்கு. அடுத்தாப்புல கான்சியஸ் ஆக்ஷன் வருது. இந்த கான்சியஸ் ஆக்ஷன்ல மட்டும் நீங்க எப்படி இருக்கலாங்கிறத முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து புறச்செயல் கூட கிடையாது, இது அகச்செயல் தான். அகத்துக்குள்ள நீங்க எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நீங்க ஒரு முடிவு போவாங்க. அதாவது என்னன்னா, அகத்துக்குள்ள உங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டியதுதான். அகத்துல வந்து நீங்க உங்களை எப்படி வேணும் வச்சுக்கிட வேண்டியதில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க எதையுமே பற்றி பிடிக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து வேலை தான் முக்கியம், வேலைக்காக நீங்க உங்களுடைய இதை எடுத்துக்கிடுங்க. அப்ப அந்த மனசுலேயே கூட அந்த செகண்ட் பார்ட்டுக்குள்ள அது உங்களுக்கு வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிட்டங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து உங்க கையிலே கிடையாது. அந்த ரிஃப்ளெக்ஷன் சொல்றது அதுதான் ரிஃப்ளெக்ஷன் சொல்ல முடியும். நீங்க அதை ஒர்க் அவுட் பண்றது இடம் வந்து ரிஃப்ளெக்ஷன் கிடையாது, அது ஒர்க்கிங் ஆயிடுது. அது ஏதோ ஒரு வகையான ஒரு டீலிங் மாதிரி ஆயிடுது. அந்த டீலிங்ல மட்டும்தான் நீங்க சரியா இருக்கணும் மொழிய, ரிஃப்ளெக்ஷன்ல நீங்க சரியா இருக்கிறது அது உங்க கையில இல்லையா? உங்க கையில இல்லாததுக்கு உங்க நீங்க எப்படி பொறுப்படுத்த முடியும்? அதனால அந்த ரிஃப்ளெக்ஷன்ங்கிற ஆஸ்பெக்ட் கூட அன்கான்சியஸ் ஆக்ஷன் தான். இந்த அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் அவுட் பண்றது வந்து அது ரிஃப்ளெக்ஷன் கிடையாது, அது நம்ம நீங்க டீல் பண்றீங்க. வெளியில போக முடியாது சந்திக்கும் போது ஒரே வார்த்தையா தெல்ல தெளிவா சொல்லிட்டீங்க, ஒரு தடவை சொன்னீங்க. நம்மளுடைய சென்சரி பெர்செப்ஷன் எல்லாமே லிபரேட்டட் ஸ்டேட்ல தான் இருக்கு. ஏன்னா நம்ம அது லிபரேட்டட் ஸ்டேட்ல இல்ல அப்படின்னா ஒரே பொருள் ரிப்பீட் ஆகும், ஒரே இடத்துல பதிஞ்சிரும். சோ அது இல்லாம அது ரிஃப்ளெக்ட் நம்மளுடைய சென்சரி பெர்செப்ஷன் சென்சஸ் எல்லாமே லிபரேட்டட் ஸ்டேட்ல தான் இருக்கு. சோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம மனசுக்குள்ளதான் போய் சேருது. ஆனா அந்த மனசுக்குள்ள இருக்கிறது, அந்த மனசுக்குள்ளயும் சுதந்திரமான ஒரு இயக்கம் ஒரு தனிப்பாட்டா இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பகுத்தறிவு சேர்த்துக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே. சோ என்ன ஆகுதுன்னா, நம்ம அங்க ஒரு ஐடென்டிஃபையர் வந்து கிரியேட் ஆகிறாரு. இப்போ ஒரு நம்ம சென்சரி பெர்செப்ஷன் இருக்கும்போது அங்க ஒரு ஐடென்டிஃபிகேஷன் எதுவும் கிடையாது, எல்லாமே கம்பைனா ஒரே ஆஸ்பெக்ட்ல தான், நம்ம ஒரே ஸ்கிரீன்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. சோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த அங்க ஐடென்டிஃபை பண்றது நம்மளுடைய பகுத்தறிவு தானே அந்த ஐடென்டிஃபை பண்றது.
அதான் அந்த பகுத்தறிவு பண்ற இடத்துலதான் நீங்க என்ன பண்ணணும்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருங்க. ஏன்னா உங்களுக்கு அங்க அண்டர்ஸ்டாண்டிங்றதே அங்க உங்களுக்கு வேலை இல்லைங்கிறதான். இப்ப நீங்க உங்களுக்கு வரக்கூடிய எமோஷனை வந்து நீங்க வேலை இருக்குன்னு எடுத்தீங்கன்னா புறத்துக்காக எடுத்துக்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய எமோஷன் வந்து புறத்துக்கு தேவையா தேவையில்லையாங்கிற முடிவுக்கு வந்துக்கலாம். அகத்துக்கு உங்களுக்கு நீங்க எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு தேவையே இல்லை. நீ இப்பதான் இருக்கணும்னுட்டு எந்த நிலையுமே கிடையாது. ஓகேங்கய்யா, ரொம்ப நல்லதுங்கய்யா, ரொம்ப நல்லதுங்கய்யா, நன்றிங்கய்யா, நல்லதுங்க. ஓகே, நன்றி வெங்கடேஷன். நான் மியூட் பண்றேன். ரவி கோவிந்தசாமி, நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. ஐயா வணக்கம், கரூர்ல இருந்து ஆசிரியர் ரவி பேசுறேங்க ஐயா. ஓ, கோவிந்தசாமி வந்ததுனால மறந்து போச்சு. வணக்கம், வாங்க. எல்லாரும் நலமா இருக்கீங்களாங்க ஐயா? எல்லாரும் நலம். ஐயா, என் நண்பர் வாழ்வுல நடந்த ஒரு நிகழ்ச்சிய இப்ப நான் பகிர்ந்துக்க விரும்புறேங்க. என்னுடைய நண்பருங்க பக்திமான், கோவில்களுக்கு நிறைய போகிறவருங்க, என்ன பிரேயர் பண்றவருங்க, வள்ளலார் மேல அளவற்ற ஈடுபாடுங்க. ஒரு சென்ற மாதம் அவருடைய 39 மகளுங்கயா ஹை பிளட் பிரஷர்ல மூளையில ரத்தம் குழாய் வெடிச்சிங்க, 30 மருத்துவமனையில இருந்து இறந்துட்டாங்கய்யா. அவர் அப்படியே இடிஞ்சுவே உட்காந்துட்டாருங்க. பக்தி, அவருடைய இது எல்லாமே வந்து அந்த நேரத்துல கைவிட்டு போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்க. அவரும் இன்னும் கூட ரெக்கவரி ஆகலைங்கய்யா. எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அது எதுவுமே அவருக்குள்ளார போயிருக்கீங்கய்யா. இது பாக்குறப்ப எங்களுக்கே மனசு கஷ்டமா இருந்தது. ஒரு நாள் நம்ம வகுப்பு கூட கலந்து இருக்காருங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், அகத்துல நீங்க பிடிச்சு வைக்காதுங்க, அப்படியே விடுங்க அப்படின்னு சொன்னாலுங்கய்யா, இந்த துக்கத்துல இருந்து அவருனால வெளிவர முடியலைங்கய்யா. இவ்வளவு பக்தி, இவ்வளவு ஆன்மீக உறவு இருந்தாலும் அந்த இழப்புங்கிறப்ப தாங்க முடியாம இருக்குதுங்க. எப்படி அவர் வந்து இதுல இருந்து வெளியில வர்றது அப்படிங்கறத பத்தி ஐயாவுடைய கருத்து தெரிஞ்சுக்க விரும்புறீங்க. அப்புறமா ஏற்றுக்கிடத்தவர வழி இல்லை. அவருடைய மன ரீதியான பிரச்சனையும் மனப்பூர்வமா தான் ஏற்றுக்கிடத்தான் செய்யணும். அதுவாத்தான் தீர்வு கிடைக்கணும். ஏன்னா இதுல நாம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையா. என்ன பண்ணினாலும் இப்ப நம்ம என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா, பழையபடி வழியபடி அவங்களை அறியாமலேயே அந்த திங்கிங் ப்ராசஸ் அங்கே வேலை செஞ்சிடும். திங்கிங் ப்ராசஸ் வேலை செஞ்சாதான் அது என்ன கொஞ்சம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதனால திங்கிங் ப்ராசஸ் எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு அதுல இருந்து லீவ் ஆயிடலாம். இது வந்து ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு நிட்டுல, யாரா இருந்தாலும் அந்த கதை தான். திங்கிங் ப்ராசஸ் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க இருக்க அது பந்தம் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். சரிங்க, அந்த இத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்க மாட்டிருக்குங்க. அறிவு எடுத்து சொன்னாலும் இத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிறீங்க. பாத்தீங்களா, நாம வருத்தப்படுறதுதான் சரி, வருத்தம் இல்லாம இருந்தா தப்பு இந்த மாதிரி கூட அவங்க ஜஸ்டிபிகேஷன் வந்துருவாங்க. சரிங்கய்யா, ஏன்னா அந்த புள்ள சின்னதுல இருந்து வளர்ந்ததெல்லாம் அவருக்கு நினைவுகள் மீண்டும் மீண்டும் வந்துருங்க. நிறைய மருத்துவர்களோட அவங்கள ஒரு ஹாஸ்பிட்டலும் வச்சு நடத்துறாங்க ஐயா. இருந்தாலும் நம்ம பிள்ளைய நம்ம பார்க்க முட்டுட்டோமோ அப்படின்னு குற்ற உணர்வு வேற அவர் மனதில் வந்துருதுங்க ஐயா. அதான், அதெல்லாம் அப்படியெல்லாம் சேர்ந்துதான் அது திங்கிங் கொஞ்சம் பலப்படுத்திடலாம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஓகே ஓகே ரவி சார், நன்றி, வணக்கங்க. ஓகே ரவி, ரிட்டையர் ஆகும்போது ரொம்ப பிஸியா போயிட்டீங்க, படத்துக்கு வர்றதே வேற போச்சு. எனிவே மீட் பண்றேன் அப்ப உங்களை. ஐயாவோட பேச விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். நந்தகுமார் அகைன், வாங்க. வேற யாராவது ஐயா கேள்வி எல்லாம் எதுவும் இல்லையா, சும்மா ஒரு கேக்குன்ற ஒரு விஷயம் கேக்குறாங்க. அதாவது இப்ப எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அது உமர் ஃபருக் கூட உங்களுக்கு, உங்களால ஒரு ஞானம் பெற்ற ஒருவர், அவரும் ஒரு அவரோட ஸ்கூல் ஒரு மீட்டிங் மேடையில பேசியிருந்தாரு. உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாரு. எது வேணா வந்துட்டு போட்டோம், பாசிட்டிவா இருக்குன்ட்டு ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. நீங்க அப்படியே பிரவாகமா விட்டா அதுவே பாசிட்டிவ் தான். பாசிட்டிவா இருக்கிறதுக்கு எதுவுமே ட்ரை பண்ண தேவையில்ல, திங்கிங்கா மாத்தாதான் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஸோ அது அவரோட கருத்து. உங்களோட கருத்து உண்மையிலேயே எல்லாமே பாசிட்டிவா இருந்துதான் ஆகணுங்களாயான்னு கேக்குறேன். இல்ல அமைதியாவே அப்படியே விட்டுட்டு செயலை மட்டும் போக்கஸ் பண்ணா போதுமா? எல்லாருமே ஒரே ஒரு பிரச்சனையில தான் மாட்டிட்டு இருக்காங்க. நம்ம எப்பயுமே பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி புற செயல்கள்லையும் சரி அதை நினைச்சு வருந்திட்டு இருக்காங்க. மனத செயலில் விட்டுட்டு வேலை கிடைக்கல இந்த மாதிரி விஷயத்துலயும் புற செயலையும் வருந்திட்டு இருக்காங்க. ஸோ பாசிட்டிவா இருக்கிறது தான் உண்மையிலேயே நல்லதா, இல்ல பிரவாகமா விட்டுட்டு வெறும் செயலா மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றது நல்லதா? பாசிட்டிவா கூட திங்க் பண்ணாதான்னு கேக்குறாங்க.
பாசிட்டிவா இருக்கிறது கூட செயலுக்கு உதவியா இருந்ததுன்னா அப்படி பண்ணலாம். சிலதெல்லாம் பாதிக்கப்பட்டு சிலவங்களுக்கு சில உபாதைகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த உபாதை கூட அவங்களுக்கு உதவிக்கு வந்திருக்குன்னு எடுத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தானே அது. அந்த பாசிட்டிவ் திங்கிங் வந்து அந்த உடல் நோயை குணப்படுத்துறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுது. அப்படி அந்த மாதிரி சில இதுல எடுத்து ஸோ அப்ப எக்ஸ்டர்னல் திங்ஸுக்கு பாசிட்டிவ் ஒரு 20% இருக்கிறது தவறே இல்லைங்கிறீங்க. அந்த மாதிரி கற்பனை நம்ம கண்ட நல்லபடியா செய்யணும் அப்படின்ற ஒரு விதியை மனசுக்குள்ள பதிக்கிறது நல்ல நல்லதுதான்ங்கிறீங்க. அப்பதான் அது உத்வேகமாகவும் பண்ண முடியுங்கிறீங்க. கரெக்டா இருக்கும். பாடிங்கிறது கூட ஒரு எக்ஸ்டர்னல் அம்சம் தானே. ஆமாங்க, உதவியா இருக்கும். நாம நல்லா இருக்கணுங்கிறது சொன்னா விடுதலை தான் கரெக்ட். எல்லாத்தையும் விட்டுட்டே இருக்கிறது தானே ஒழிய இப்ப இதெல்லாம் தூக்கி பிடிக்கிற மாதிரி தானே. இந்த பாசிட்டிவ் திங்கிங் கூட நம்ம எடுத்து வேணும்னு சொல்லி டெவலப் பண்ணி பிடிச்சு வைக்கிறது தானே. இது வந்து புறத்துக்கு தான், புறத்துக்கு எடுத்து. ஏன் புறத்துக்கு ஒரு ஆக்ஷன் பண்ணும் போதும் அதுக்கும் அந்த புறத்துக்கும் நம்ம சாட்டிஸ்ஃபை நல்லா இந்த மாதிரி சூப்பரா பண்ணுங்கும் போது மனசுதான் ஏன் சாட்டிஸ்ஃபை ஆகுது? அப்பயும் மனதுதான் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு கேக்குறேன். கேள்வியே கிடையாது. அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க, இது எனக்கு சந்தோஷம் கொடுக்குதுங்கிறாங்க. அப்ப அதுல நிறைய பேர் நிறைய ஆன்மீக அமைப்புலாம் வந்து இது வந்து நல்லபடியா இருக்கு, இதுல வாங்க, இதுல ஜாயின் பண்ணுங்க, அப்படி அப்படின்லாம் பேசுறாங்க. அவங்க திருப்தி அடைய ரொம்ப கருத்து கரெக்ட் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரியே கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு நல்ல மனநிலையை கொடுத்ததுன்னா அதுவும் நல்லது தானே. ஏன்னா இது வந்து இது கடைசி நல்லது, இது இந்த கடைசி நிலைக்கு வந்து சிலவங்க தயாரா இல்லாம இருப்பாங்க. பிகினிங்க்கு அந்த மாதிரி இதுகள்லாம் வந்து அவங்க ஒரு மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டே இருக்குங்கன்னா அது கூட அவங்க ஆரம்பத்துல கற்றுக்கிறதுல தப்பு. ஆனா அவங்க அந்த ஆன்மீகல இருக்க இதுதான் கரெக்ட் அப்படின்லாம் சொல்லி எல்லாத்தையும் வழிகாட்டி கூட்டிருப்பாங்க. அப்ப அவங்க ரொம்ப நாள் இதுதான் இந்த இது சந்தோஷம் கொடுக்குற நிலையம் தான் அவங்க நினைச்சிருப்பாங்கன்னு கேக்குறீங்க. அவங்க இதுதான் எண்டு பாயிண்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படியா இது எப்பயுமே சந்தோஷம் கொடுக்கும்னு நினைப்பாங்களா? அந்த ஆன்மீக அமைப்புல இருக்கிறவங்க மக்கள்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மை புரியுது. எனக்கு என்ன எக்ஸ்ட்ரீம் போயிட்டோம். அதனால அந்த மகிழ்ச்சியே வந்து நமக்கு ஒரு உபாதையை கிரியேட் பண்ணனால அந்த சந்தேகத்தை அந்த ஒரு சந்தோஷமான நிலையை கூட நாங்க டவுட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். ஓகே, எல்லாருக்கும் வருமானம் சொல்ல முடியாது. ஓகே ஓகே, அவங்க ஒரு உணராத ஒரு நிலைக்கே நம்ம போயிட்டோம் அப்படிங்கறீங்க. அப்படிதான். ஆமா, அவங்க கஷ்டப்பட்டு மனதை வந்து கண்ட்ரோல் பண்ணி பாசிட்டிவா வச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவசியமே இல்லைன்னு நம்ம சொல்றதுதான் கடைசியா வருது. அப்படிதானங்க, இது கடைசியா வர வேண்டிய நல்லது. ஆரம்பத்துல வந்து எடுத்த எடுப்புலயே கொஞ்சம் வருத்தங்கள்லயும் அதுகள்லயும் பிரச்சனைகளையும் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாகவும் கொஞ்சம் மகிழ்ச்சியாவும் இருந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்க, மகிழ்ச்சிங்கிறது அளவுக்கு போகும்போது அது உடலே பாதிச்சிருதுங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஹலோ நந்தகுமார், நந்தகுமார் கேக்குதுங்களா? ஆ கேக்குதுங்க. அவங்களும் எப்பயுமே 24 hours வந்து நிம்மதியா இருக்க முடியாது, மனத ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா வச்சுட்டு இருக்க முடியாது. அப்படிதானே இருந்தாலும் கூட அந்த நிம்மதிங்கிற இப்ப நிறைய பேருக்கு என்னன்னா அந்த பிரவாகத்தை கூட கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறதுதான் பழையபடி போராட்டமாயிருக்கும். அதனால பிரவாகம் இல்லைனாலும் பரவாயில்லங்கிற ஒரு மனநிலைக்கு வர்றது, பிரவாகம் வந்ததுக்கு பிறகுதான் அந்த மனநிலை அடுத்த கட்டம். சரிங்க, பிரவாகம் வர்றது முதல் கட்டம். ஒரு பிரவாகத்தை கண்டினியூ பண்ணாம எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி பிரவாகம் வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகேங்கிற மனநிலைக்கு போறது ரெண்டாவது கட்டம். அப்படி இங்கேயுமே சில ஸ்டேஜுகள் வந்துருது. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. ஓகே நன்றி நந்தகுமார், நான் உங்களை மீட் பண்றேன். ஐயா இருங்க, ராஜ்னு ஒருத்தர் மொபைல் அவருடைய ஸ்ட்ரென்த் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அல்ல, அதாவது சாட்ல போட்டிருக்காரு, மொபைல் பேச முடியல அப்படின்னு ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன். புரிதல் காரணமாக விடுதலை நிகழ்ந்துள்ளது, ஆனாலும் சில சமயம் இன்னும் புரியவில்லையோ என்ற தூண்டுதல் காரணமாக
யூடியூபில் ஐயா வீடியோ பார்ப்பது, பகவத் பாதை படிப்பது என தேடுதல் நிகழ்கிறது. இந்த தேடலை செய்ய தூண்டுவது தாட்டா இன்டலெக்டா என தெரியவில்லை. இதிலிருந்து மீள்வது எப்படி ஐயா? இதான் என் கேள்வி அமைந்தது. இல்ல அதாவது தாட்டாவும் இருந்துட்டு போட்டோம், இன்டலெக்டாவும் இருந்துட்டு போட்டோம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அதனால என்ன இருக்கு? இப்ப நமக்கு வந்து நாம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும், நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். நம்ம வந்து நம்ம எதையாவது ஒன்று அடையணுமா வேண்டாமா ஒரு முடிவுக்கு மட்டும் வந்துட்டோம்னா அந்த நம்ம எடுக்கிற முடிவு தான் முக்கியமானது. அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலைக்கு தகவல் ஒரு இதை ஒரு எதையாவது ஒன்று நீங்கள் கேட்குறீங்க பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றிய சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும், அதுவும் இயற்கை தானே அது. அதனால இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன அடையணும், ஏதாவது ஒரு ஸ்டேஜ் அடையணுமாங்கிறது மட்டும் பார்த்துட்டா போகணும். அகத்தை பொறுத்தளவில் தானான் நடங்கிற இயக்கமாக விட்டுறோம். புறத்துக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா அதுல இருந்து பயன்படுத்த வேண்டியதுதான். ஏன்னா இது வந்து நாம கொஞ்சம் விழுந்து விழுந்து எழும்பிதான் அதை அந்த இந்த தடமாற்றத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எடுத்த எடுப்புல வந்து நம்ம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னாலும் ஒண்ணுமே இல்லைங்கிறத கூட ஒரு உபாயமா வச்சு சில செயல்களை ஈடுபட ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு மனசு வந்து தன்னைத்தானே ஏமாத்திக்கிற மாதிரி ஒரு சில ஒரு அமைப்போடு அது இருக்குது. அதனால அது அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு வர்றதுக்கு கொஞ்சம் இது இருக்குது. சில இதுகள் உங்களுக்கு எடுத்தடுப்புல சில அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேயுமே கூட அப்புறம் கொஞ்சம் நாள் போனோடனே சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. அது நல்லா உறுதி ஆகிட்டீங்கன்னா நீங்கள் உங்களை பற்றி கவர விட மாட்டீங்க அவ்வளோதான். எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி செயல்கள் மட்டும்தான் நம்ம கரெக்டாக பார்க்கணும். முடிய அகங்கிறது அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுமேங்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துருவோம். செயலை மட்டும் கரெக்டாக வச்சு. நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் ப்ளூராய்டு அப்படிங்கிற பேர்ல ஐயா அவங்க பேரு ஊர் ரெண்டையும் சொல்லிடுங்க, நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். வணக்கம் ஐயா, என் பேரு விக்ரம். ஐயாவோட புக்கு சும்மா இரு படிச்சிருக்கேன். அதுல ஆக்சுவலா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற மனசுல இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. சுத்தி இப்ப வீடு சுத்தமா இருக்கணும்னா முயற்சி பண்ணணும். இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருந்தது. ஆனா இப்ப எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு குழப்பம்னா சில இதுல என்ன சொல்றேன்னா அகம் புறம் ரெண்டுத்தையும் ரெண்டுக்கும் வித்தியாசமே இல்லை. இப்ப நான் தாய்ச்சிங்கிற ஒரு கலை அந்த மெதுவா கராத்தே மாதிரி இருக்கும், அது பழகின டைம்ல ஆரோக்கியம் நல்லா இருந்தது, மனசு கொஞ்சம் நல்லா இருந்தது. நடுவுல விட்டதுக்கு அப்புறம் முன்னாடி இருந்த நோய்கள்லாம் திருப்பி வந்தது. இப்ப எனக்கு என்ன கேள்வினா இப்ப ஞானம் அடைஞ்சிட்டேன் ஜீரோ, ஞானம் அடையல எது ஒன்னு மாதிரி வச்சுக்கிட்டோம், படிநிலைகள் இருக்கா இல்லைன்னா? ஏன்னா சில பேர் இவன் ரொம்ப முசுடுப்பா அப்படிங்கறதுல கொஞ்சம் அன்பா மாறுறாங்க, ஃபுல்லா அன்பாயிட்டாங்க, இல்லைன்னா ஞானம் அடைஞ்சிட்டாங்க. இதுல இந்த படிநிலைகள்லாம் அதுக்கு ஏதாவது சிக்னிபிகன்ஸ் இருக்கா இல்லைன்னா நம்மளா போட்டு அழட்டிக்கிற விஷயமா அது? இல்ல அதாவது எடுத்தடுப்புல நமக்கு வந்து சில இதுகளை மேல ஒரு ஈடுபாடு வராது. ஏன்னா நம்மள வந்து பழைய நிறைய பல விதமான வேலைகள்ல பல விதமான பிரச்சனைகள்ல சிந்திச்சு அப்படியே நம்மளை வந்து ட்ரைனிங் ஆகி நம்மளுடைய மைண்டினுடைய இயக்கமே வந்து அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ நம்மளை வந்து கொஞ்சம் நெறிப்படுத்துறதுக்கு சில பயிற்சி முயற்சிகள் கூட தேவைப்படும் மனுஷன். அதெல்லாம் ஒரு ஆரம்பகால பயிற்சி முயற்சிகளாக வச்சுக்கிட்டலாம். இப்போ நம்ம வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம ஏபிசிடி எழுதுனது கூட என்னன்னா ஸ்லேட்ல எழுதியிருப்போம் அல்லது பேப்பர்ல எழுதியிருப்போம். பிறகு இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிருது, என்னெல்லாமோ அப்படியே மாறி போயிருது. அப்போ காலத்துக்கெல்லாம் அதனுடைய அந்த அணுகுமுறையிலேயும் வித்தியாசமாக ஏற்பட்டுருக்கு. அதனால இது அதுக்காக எதையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லாத்துலேயும் ஒரு அதுக்குள்ள ஈடுபாடு அதுக்குள்ள கான்ட்ரிபியூஷன் இருக்க தான் செய்யும். அதனால நம்ம வந்து பயன்படுத்துறதுல நம்ம தேவையானது கிடைச்சிக்கிட்டு இருந்தோம்னா நீங்கள் பயன்பாடுகள் எல்லாம் அதுக்கப்புறம் முயற்சி பண்ணணும்னு அவசியம். இன்னும் ஒரு சின்ன இன்னொன்று டவுட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தியான முறையோ ஏதாவது ஒரு பயிற்சியில இதுதான் உச்சோன்னு வச்சிருக்காங்க. இப்ப வந்து மோக்ஷம் முக்தின்னு நம்ம சொன்னா சில பேர் ஜீவசமாதிங்கிறாங்க, சில பேர் ஜீவசமாதியானா கூட கான்சியஸா நான் போறேன்னு சொல்லிட்டு போறதுதான் உயர்ந்ததுங்கிறாங்க. இப்ப சாகாமே இருக்க முடியுங்கிறாங்க. இப்போ சாகாமே இருக்க முடியுங்கிறத நம்பிட்டு நான் ஏதாவது ஒரு பயிற்சியில இறங்குறேன்னா அதை கிண்டல் பண்றதுக்கு நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க, எப்படி சாகாம இருக்க முடியும்ட்டு. ஆனா அதை உண்மையாலுமே நான் அது அந்த பாதையில போய் அது முடியுமா முடியுமான்னு பாக்குறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அது பார்க்க முடியுமா, அது பெரிய ஒரு வேலையா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. இப்போ ஏன்னா இப்ப மறுஜென்மம் இருக்கா தெரியாது, ஆனா இருக்கும் மாதிரிதான் தோணுது. ஸோ இது மாதிரி நம்மள தாண்டின விஷயங்கள்ல ஒரு இலக்கா நம்ம வச்சுக்கிறது. இப்ப எனக்கு ஜீவசமாதி ஆகணும்னு ஒரு ஆசை, ஆனா அது
ஆசையாவே போயிடுமா இல்ல இதுக்கு மேல ஆக முடியுமாங்கிறது தெரியாது. இது மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம எப்படி அணுகிறது? எனக்கு உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டா நான் ஜீவசபதி ஆகணும்ங்கிறது என்னோட ஆசையா நான் இப்ப சொல்லுவேன். நான் வாசி யோகம் எல்லாம் பழகல, ஆனா பழகிறதுக்கான ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. சத்தியம் வாங்கணும், சத்தியத்துக்கு உண்மையா இருக்கணுங்கிறதுக்காகவே தான் எனக்கு வாசி கொடுத்தால் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாலும் நான் பொய் சொல்லிட்டு பண்ண வேணாம்னு நான் எடுத்துக்கல. சோ யாராவது ஒரு ஞானி வந்து எனக்கு வாசி கொடுத்தா சந்தோஷம், இல்லைன்னா நான் அப்படி ஜபம் கூட பண்ணிட்டு இருப்பேங்கிற ஒரு நிலைப்பாடு இல்ல. நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்காம விட்டேன். சோ இப்ப நம்மள தாண்ட விஷயம், நமக்கு தெரியாத விஷயம் ஒரு இலக்கு வச்சுக்கிறதுனா அது எப்படி என்னால சாகாம இருக்க முடியும், ஜீவசமயம் அப்படிங்கறது கான்செப்ட் புரியுது. அதை நோக்கி நான் போக போகிறது வந்து மத்தவங்களுக்கு முட்டாள்தனமா இருக்கு, மத்தவங்க டிஸ்கரேஜ் பண்றாங்க போது அதை கையாளுறதுக்கு தெரியல. சோ இது மாதிரி விஷயங்களை எப்படி இல்ல, அது வந்து உங்களுக்கு அதுல இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுன்னா நீங்க அதுல போனீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட பிளஸ் மைனஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். போகாமலே நீங்க வந்து ஆசை மட்டும் பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை பத்திய நுட்பங்கள் எல்லாம் தெரியாதுல்லாம். ஜியோ சமாதி அடையணும்னு நினைச்சு நிறைய பேர் பாடுபடுறாங்க, அடையாமலும் போறாங்க, அடைஞ்சவங்களும் இருக்கிறாங்க. ஆனா ரெண்டாவது என்னன்னா அந்த ஜியோ சமாதி அடைஞ்சவங்களுமே கூட ஜியோ சமாதி அடையணும்னு முயற்சி பண்ணவங்க இல்ல. அவங்களுக்கு கொடுத்தவைதான் அவங்க பண்ணிட்டு போயிருக்கிறாங்க, அவங்கள அறியாமலே ஜியோ சமாதிக்கு போயிடுறாங்க. அது வந்து அவங்க ஜியோ சமாதி அடையணும்னு ஜீவசமாதி அடைஞ்சவங்க எல்லாருமே இதுல ஒருத்தர் கூட ஜீவசமாதி அடையறதுக்காக முயற்சி பண்ணாங்க. அதனால ஜீவசமாதி அடையணும்னு நினைக்கிறது கூட அதுக்கு தடையா இருக்கும். ஓகே ஓகே, அப்படின்னா நம்ம அதை பயிற்சி பண்ணிட்டு என்ன நமக்கு அனுபவம் ஆகுதோ அதுக்கு அதுதான் பாடம் நமக்கு. அதாவது ஆமா, அதான் நீங்க இது வந்து மற்றவர்கள் அது ஆன்மீக உலகம், ஆன்மீக உலகத்தை நீங்க எதுக்காக எடுக்கிறீங்கிறது. இப்ப நாங்கெல்லாம் என்னங்கன்னா ஆன்மீகத்தையும் உலகத்தையுமே பிரிக்கல. நீங்க ஆன்மீகத்துல நல்லா இருந்தீங்கன்னா உலகத்திலுமே நல்லா இருக்கலாம்னு சொல்லி ரெண்டையும் இணைச்சிடத்தான் செய்யணும். சிலவங்க துறவுகளோட மேற்கொள்ள சொல்றாங்க, எல்லாத்தையும் திறந்து போயிருந்த சன்னியாசத்தை எடுக்க சொல்றாங்க. அதனால இப்ப நாங்க அப்படி சொல்றது இல்ல. சரிங்க, தேங்க்ஸ் நன்றி. நன்றி விக்ரம். விக்ரம் எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? மன்னார்குடி. மன்னார்குடி, ஓகே, நன்றி. வாங்க ப்ரோக்ராமுக்கு மீட் பண்றவங்களை நல்லா கேட்கல. ஐயா உங்க வாய்ஸ் சரியா கேட்கல, பிட் கட் ஆச்சு. பிரேக் ஆகி வந்தது. பிரேக் ஆகி வந்தது ஐயா? ஓஹோ, மேபி இந்த நெட் பேண்ட் வித் ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகே, மனோகரன் திருச்சி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எனக்கு ஆரம்பத்துல இருந்து இப்ப இது வரைக்கும் கேட்ட உங்களுடைய ஒரே ஒரு சாராம்சம் என்ன அப்படின்னா, ஐயா புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு, சூழ்நிலை வருது என்ன பண்றது, அந்த புரிதல் என்ன பண்றது, எங்க போச்சு, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வெங்கடேஸ்வரி ஐயா அப்புறம் நந்தகுமார் ஐயா உங்களோட இதாவே இருந்தது. சோ நம்ம மூணு டைப் ஆஃப் பீப்புள், ஒண்ணுமே புரியாதவங்க வெளியில இருக்காங்க, அதெல்லாம் பாத்துட்டு வர்றவங்க திரும்ப திரும்ப க்வெஸ்சன் கேட்டுட்டே இருக்காங்க, எல்லாமே புரிஞ்சவங்க சைலண்ட் ஆயிடுறாங்க அப்படிங்கிறது என்னோட இது. நானும் அந்த சைலண்ட் ஆகுறதுக்காக தான் முயற்சி இன்னும் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. என்னோட இது என்னன்னாங்க ஐயா, நிறைய வந்து இந்த நிறைய முயற்சிகள் பயிற்சிகள் எல்லாம் பண்ணதுனாலதான் என்னன்னு தெரியாது, இதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லாரும் சாமானிய ஒரு பயிற்சியாளர் மாதிரியே நானும் இதை என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேங்கய்யா. நிறைய இதுல வந்து கிளிக் ஆயிருக்கு, நான் அந்த ஒரு இதை உணர்ந்திருக்கேன், நான் அந்த ஒரு ஃப்ரீ ஃப்ளோவை உணர்ந்திருக்கேன், பிரவாகத்தை உணர ஆரம்பிச்சேன். ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு இது என்னன்னா, எல்லாத்தையும் போட்டுட்டு எந்த எண்ணம் வந்தாலும் இந்த எண்ணம் வந்து போற எண்ணம் அப்படின்னு நினைக்கல எனக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. இது போற எண்ணத்தை நம்ம போய் தொட தேவையில்லை அப்படின்னு ஒரு அது ஒரு கான்செப்ட் ஏற்கனவே நம்மளோட இதுல தான் இருக்குது, அதுவும் இன்கமிங் இட்ஸ் அவுட் கோயிங் இட்ஸ் நாட் இன்கமிங் அப்படிங்கிறத புரிஞ்சோன்னா எனக்கு வந்து பயங்கர ஒரு ரிலாக்ஸேஷனு. அப்ப வந்து ரொம்ப ஒரு அந்த தானா இயங்குற இயக்கத்தை நான் ஃபீல் பண்ணுங்கயா. ஸோ அது என்னோட புறத்துல கூட கொஞ்சம் கொஞ்சம் இதாச்சு, நான் வேணும்னு எதிர்பார்க்கல, பட் எதிர்பார்க்காம வந்து சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி அமைஞ்சது. சரி ஓகே, இதுல அப்படியே ரிட்டைன் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்தது. சில அறிவு வந்து தன்னை மீறி ஆப்ரேட் பண்ணவே ஆகும், திரும்ப பொசிஷனுக்கு வந்துகிட்டே இருக்குதுங்கய்யா. ஆனா ஒரே ஒரு சிச்சுவேஷன்ல நான் வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு எமோஷனலா இருந்தேன், ஏதோ ஒரு பிரச்சனைனால அந்த எமோஷனலா இருக்கையில நான் சொல்றேன் வந்து
இது வந்து இட்ஸ் நாட் யுவர் ஒரிஜினல் ஸ்டேஜ், நான் எனக்கே பேசிக்கிறேன், இவ்வளவு எமோஷனா இருக்கே இந்த அறிவோட இது பாரு, எவ்வளவு ஒரு கெட்டியா இருக்கு, இவ்வளவு ஒரு வேறா இருக்கு அப்படின்னு நான் எனக்கு நானே சொல்றேன். அதுக்கு நானே பதில் சொல்றேன், ஓ இதை இழந்தாதான் ஞானமா அப்படிங்கிற மாதிரி சொல்லல, ஒரு பெரிய வெயிட்டுங்க அது. அதாவது உண்மையில சொல்லப்போனா தன்னை மாச்சிக்கிறதுன்ற மாதிரி அகத்தளவுல, இதுக்காக சொல்ல அகத்தளவுல, அதாவது நான் இது வரைக்கும் சின்ன பிள்ளையில இருந்து என் மேல வச்சிருக்கிற ஒரு அபிப்பிராயங்கள், நான் இப்படி நான் அப்படி நான் படிச்சிருக்கேன், நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் நல்லது பண்ணியிருக்கேன், நான் அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு அவ்வளோ பெரிய வெயிட்ட தான் இந்த அறிவா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது, அது அதை நான் வந்து கண்கூட நான் பாக்குறேன். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு இது நான் இவ்வளவு நாளா நம்மளுக்கு தெரியல, ஏதோ போராடணும், சண்டை போட்டோம், கோமா இருந்தோம், அப்புறம் நார்மல் வந்தோம் போனோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அதை நேருக்கு நேரம் நீங்க தீரம்னு ஒரு வேர்டு சொல்லுவீங்க, அதை நேருக்கு நேரம் வந்து அதை எதிர்கொள்றது அப்படிங்கிறது, அதை நேருக்கு நேரம் எதிர்கொள்ளல, ஒன்னே ஒண்ணு மட்டும். அப்ப இந்த சூழ்நிலை வேற, அப்ப வந்து பிரவாகமா இருக்கிற சூழ்நிலை, அது தானா ஆப்ரேட் பண்ற சூழ்நிலை வேற. அப்ப அந்த தானா ஆப்ரேட் பண்ற சூழ்நிலை வரணும் அப்படின்னா இதை இழந்துதான் ஆகணுமா அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்வெஸ்சன். ஸோ ஒரு கண்டிஷன்ல நீ ஒன்னைய நீ வந்து கொன்னே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு போராட்டம் வந்து நின்றுச்சு. அப்புறம் தெரியல, அப்புறம் வந்து அதுவும் மறைஞ்சு போயிடுச்சு, அதுவும் தானா தோன்றி தானா மறைஞ்சு போயிடுச்சுங்க. இப்ப நானும் இந்த மாதிரியான ஸ்டேஜ் தான், இப்ப அவங்க கேட்ட கேள்வியில தான் நானும் இருக்கேன். ஸோ ஒரு இந்த மாதிரியான பாதிக்கிற காரணிகள் வரையில இந்த புரிதல வந்து உள்ள கொண்டு வந்தோம் கொண்டு வெளியில போயிட்டு உள்ள வரோம், வெளில போயிட்டு உள்ள வரோம், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்குங்கய்யா. இந்த இந்த அந்த கொள்றது அந்த நடைமுறை யதார்த்தங்கள் புக் நீங்க வாங்கிட்டேன் மூணாவது வந்து முழுசா வந்து எடுத்தவங்க. சோ இதுல மூணு சூழ்நிலையில நீங்க சொன்ன மாதிரி வந்து மூணாவது சூழ்நிலை தான் செயற்கை, ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டுமே இயற்கை அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த அறிவு வந்து வந்திருக்குங்கய்யா. இப்பதான் அதெல்லாம் ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு. இப்ப என்னோடது என்னன்னா வேற ஆப்ஷன் நான் கேக்குறது எல்லாமே இந்த அறிவை கொண்டுதான் சொல்றேன் நான், முயற்சியில தான் நான் கேக்குறேன். எதுவா இருந்தாலும் உங்க அகத்தை டிசைன் பண்றதுக்கான எந்த முயற்சியும் பண்ணலாம். ஆமா 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 சரி, நீ என்ன புரிஞ்சுகிட்டாலும் நீங்க புரிஞ்சதை வச்சு பழையபடியும் அகத்தை டிசைன் பண்ற ஒரு வேலையில ஈடுபட்டிருக்காரு. சரிங்க சரிங்க, உங்க வேலை வந்து புறத்துக்கான அப்படியே அகத்துக்கு கிடையாது. சரிங்க, அகம் செயல்படாம இருக்காது, அது அகம் வரும், தேவையில்லாதெல்லாம் வரும், தேவையானது வரும், என்னெல்லாமே வரும். ஒரே ஒரு கேள்வி, இந்த கேள்வி கேக்குறேன்னு கோச்சுக்காதீங்க இருந்தால். ஐயா அந்த நம்ம அகத்தை நம்ம டிஃபைன் பண்ணல, இது எல்லாமே நீங்க எங்களை புரிய வைக்கிறதுதான் சொல்லிருக்கீங்க. இந்த மனம் அப்படிங்கறத வந்து ஒரு ஆங்கில பேராசிரியர், அதாவது அந்த மென்டலா இருக்கிற ஆங்கில பேராசிரியர்னு சொல்லி நிறைய இடத்துல நம்ம இதுல கேட்டிருக்கோம். பட் அதே மனசதான் நம்ம வந்து ஒரு கடவுள் வாழ்ற ஒரு இதுன்னு சொல்றோம். சோ கடவுள்ங்கிறது ஒரு பிரம்மம் அப்படின்ற நிலையில ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த நிலையில இந்த அறிவை விட்டுட்டு அந்த நிலையிலன்னு சொல்றோம். ஒரு இடத்துல வந்து வந்து அதை வந்து நீங்க கேர் பண்ணாதீங்க, அதை வந்து முழுசா வந்து விட்டுருங்க, அது என்னமோ சொல்லிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்றோம். சோ இந்த ஒரு கான்ட்ரடக்ஷன் இருக்க மாதிரி எனக்கு இதுல நான் எப்படி கரெக்டா புரிஞ்சுக்கிறது இது. இல்ல இப்போ நீங்க பிரவாகத்துல இருந்து பாத்திருக்கீங்கல்ல? இருந்திருக்கேங்க, இருந்து பாத்திருக்கேன். பிரவாகத்துல இருக்கும் பொழுது அது நல்லா தான இருக்கு. கண்டிப்பா ரொம்ப நல்லா தாங்க இருக்கு. இருக்குங்க, அதான் இருக்கலே உயர்ந்ததுன்னு சொல்லலாம் தானே, இருக்கலே உயர்ந்ததுன்னு சொல்லலாம், கடவுள்னு கூட சொல்லலாம் தானே. சரிங்க சரிங்க. ஓ இத வந்து நம்ம வந்து அந்த பிரவாகத்துக்கு போறதுக்காக, நம்ம பிரவாகத்தை வந்து ரீச் பண்றதுக்காக வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம். எல்லாமே வந்து என்ன பேர் கொடுக்கறதுங்கறதுல தான உங்களுக்கு கன்ஃபியூஷன். அதனால என்ன ஒரு பேர் கொடுத்ததுனால அதுக்கு இப்போ கடவுள்னிட்டு பேர் கொடுத்ததுனால அது எப்பவுமே கடவுளாவே கருதிக்கிடணும்னுட்டு நினைக்க வேண்டாம். கடவுளாவும் செயல்படும், சாத்தானாவும் செயல்படுது, எப்படி வேணாலும் செயல்பட்டு போகுது. சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி மனோகரன், உங்களை நம்ம மீட் பண்றோம். ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஐயா மீன்வைல் சாட்ல ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு, ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன், படிக்கிறேன். புரிதல் காரணமாக விடுதலை நிகழ்ந்துள்ளது, ஆனாலும்
சில சமயம் இன்னும் புரியவில்லையோ என்ற தூண்டுதல் காரணமாக தப்பா படிக்கிறேன் முதல்ல இப்போ இப்போ படிக்கிறேன் கரெக்டா தாட் ஆர் இமோஷன் தன்னை ஒரு பலசாலி என்று சொல்லிக் கொள்கிறது தன்னை மீறி செயல் செய்ய முடியாது என்று சொல்கிறது தாட் இப்படி சொல்வதை கண்டு இன்டலெக்ட் செயல் செய்ய தயக்கம் கொள்கிறது இன்டலெக்ட் என்பது தாட் இமோஷன் கருணையால் தான் இயங்க முடியுமா இதை சரியாக புரிந்து கொள்வது அணுகுவது எப்படி ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது நம்ம வந்து இல்ல புரியுது அதாவது கேமரா மறைச்சிட்டு இருந்து அதனால இப்ப அதாவது எப்படி நம்ம வந்து திங்கிங் பார்ட்ல வந்து நம்ம கையில தான் இருக்கு அதனால நம்ம வந்து அங்க வந்து தாட் என்னன்னு சொல்லிட்டு போட்டோம் நீங்களா என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றதுங்கிறதா முக்கியம் இப்ப நீங்களா வர்ற கன்க்ளூஷன் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாவே எடுத்துக்கிட்டா தானே உங்களுக்கு செயல்பட முடியும் தாட் வந்து நெகட்டிவாவே சொன்னாலும் நீங்களும் திங்கிங்குமே நெகட்டிவாகவே சொல்லியாச்சுன்னு சொன்னால் அந்த எந்த செயலுமே செய்ய முடியாமல் போயிருக்க முடியாது அதனால நீங்கள் திங்கிங் வந்து நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்தா தான் என்ன பண்ணணுங்கிறதுல உங்களுக்கு பண்ண ஓகே நெக்ஸ்ட் மூர்த்தி ஐயனார் அவங்க பேச விரும்புகிறாங்க மூர்த்தி ஐயனார் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அதை சொல்லிட்டு நீங்கள் பேசுறீங்க ஹலோ ஹலோ மூர்த்தி பேசுங்க மூர்த்தி ஐயா அறந்தாங்க பக்கத்தில் இருந்து சரி சரி அறந்தாங்க ஓகே பேசுங்க ஹலோ ஐயா வணக்கம் ஐயா ஐயா கேக்குதாங்க ஐயா கேக்குதுங்க நீங்க பேசுங்க நீங்க பேசுறது நல்லா தெரியும் ஐயா இப்ப ஒருத்தர் மாதிரி கேட்டுக்கிறேன் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு அவரு என்ன சொன்னாருன்னா அது மாதிரி நம்ம என்னென்ன இன்பம் அனுபவிக்கணுமோ அதுக்குள்ள அனுபவிச்சுட்டு போனாதான் நம்ம இறைவனடி சேர முடியும் இல்லாட்டி நம்மளுக்கு மறுபடியும் அங்கேருந்து மறுபிறப்பு கொடுப்பாங்க அந்த இன்பம் அனுபவிக்க இல்லாட்டி நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப நம்ம நம்மளுக்காண்டி வாழ்றோமா அடுத்தவங்காண்டி வாழ்றோமானே தெரியலங்க இப்ப நம்மளுக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்கு அதெல்லாம் எதா இருந்தாலும் அதை இழந்துட்டு மத்தவங்களுக்காண்டிதான் வாழ்ற மாதிரி இருக்கு அதெல்லாம் எப்படி நீங்க இது பண்றது ஹலோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பாக்கலாம் அங்க ஐ திங்க் மோஸ்ட்லி நெட் ப்ராப்ளம் என்னமோ தெரியல ஐயாவுடைய கனெக்ஷன் ஆக்டிவ்ல இருக்கு லிங்க்ல இருக்கு ஆக்டிவிட்டி இல்ல அவங்க ஐயாவுடைய கனெக்ஷன் விட்டு போச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சம்டைம் மேபி லிங்க் ப்ராப்ளமா இருக்கலாம் இருக்கு பரவாயில்லையா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல கொஞ்சம் அந்த கேமராவை எடுத்துட்டு இதை வச்சிடலாம் நல்லா இருக்கே அப்போ தாராளமா பேசலாம் ஐயா ஐயா மூர்த்தி ஐயனாரு உங்க கொஸ்டின் இன்னொரு தடவை கேளுங்க ஐயாட்ட ஹலோ ஐயா ஒரு என்ன கேள்வினாங்க இப்ப ஒருத்தர் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க இது மாதிரி ஆசையெல்லாம் சொன்ன இது மாதிரி ஆசையெல்லாம் நிறைவேற இவ்வளவு இருக்கு இப்ப குடும்பத்துக்காண்டி கொஞ்சம் இது மாதிரி வெளிநாடு இது மாதிரி போய் கொஞ்சம் சம்பாதிக்கணும் அது வரையும் லாஸ்ட் வரையும் ஆசையெல்லாம் நிறைவேறாம போயிரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிருந்தேன் அவர்கிட்ட சரி அப்ப அவர் சொன்னாரு இப்படி வாழ்க்கைங்கிறது நம்ம ஆசையில நிறைவேற்றிட்டு
இறைவனடி சேர்றதா வாழ்க்கை, நம்ம உனக்கு என்னென்ன தோணுதோ அதான் அதெல்லாம் செஞ்சிரு, நீ உனக்காண்டி வாழ யாருக்காண்டியும் வாழாது, அம்மா மத்தவன் என்ன பேசுவான், அது உனக்கு என்ன மனசுல தோணுதோ அதெல்லாம் பண்ணு, அப்பதான் நீ இறைவனடி சேர முடியும். இல்லாட்டி நீ இந்த ஆசையை வச்சுட்டு லாஸ்ட் வரையும் மறுபடியும் மரபிறப்பு இது மாதிரி மறுபடியும் பறக்கணும் இந்த ஆசையை உருவெடுத்து அப்படின்னு சொல்லி அதாங்க கேக்குறேன். இப்ப என்னன்னா நம்ம நம்மளுக்காண்டி வாழ்றமோ இல்ல அடுத்தவங்களுக்காண்டி வாழ்றமோனே புரியல எங்களை. இப்ப நம்மளுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கு, அதெல்லாம் இப்ப தொலைச்சிட்டு தானே இப்ப குடும்பத்துக்காண்டி சம்பாதிக்கணும் அது பண்ணணும். அந்த அந்த ஆசையை லாஸ்ட் வரையும் நம்ம ஆசையும் ஓரளவுக்கு அது பண்ண முடியாம போயிருமோ ஒரு பதட்டம்லாம் இருக்குங்க, அதெல்லாம் என்னங்க? இப்ப நமக்காக ஆசைன்னா என்ன பண்ண போறீங்க? எப்பவுமே வந்து அடுத்தவங்களோட ரிலேட் பண்ணி தானே நீங்க எல்லா உங்க ஆசையுமே கூட உங்களுக்குன்னே வாழ்ந்தாலுமே கூட அது அடுத்தவங்களோட தொடர்புடையா தானே இருக்கும். அடுத்தவங்களோட தொடர்பே இல்லாம நீங்க மட்டும் வாழ்ற மாதிரி அப்படி ஒரு வாழ்க்கை அப்படி ஒரு ஆசை இருக்கா சேது? அது மாதிரிதாங்க. எல்லாருனாலும் எப்படி நம்பி அடுத்தவங்களோட ரிலேட் ஆகாம இருக்காதுல்ல, எந்த ஆசையா இருந்தாலும் அடுத்தவங்களோட ரிலேட் பண்ணி தான் இருக்கும். நல்லா மொத்தத்துல எது நல்ல வாழ்க்கைன்னு வாழ்க்கைய ஒரு தேர்ந்தெடுத்துடுங்க, நல்ல வாழ்க்கையை பாருங்க. இப்ப வந்து உங்களுக்கு படிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கும்போது படிப்புதான் உங்களுக்கு பிரதானமா இருக்கும். நீங்க அந்த ஆசை வச்சு கிடைக்கிற படிப்பை வச்சுட்டோம்னா இப்ப வேலை செய்ய வேண்டிய நேரத்துல வேலை செய்யாம வேலை செய்ய முடியாத நேரத்துல வேலைக்காக ஆசைப்படக்கூடாது அந்த மாதிரி. அப்படி இல்லைங்க, அது என்னன்னா அது இப்ப நம்மளுக்காண்டி தான் வாழ்றோம் இல்ல அடுத்தவங்காண்டி வாழ்றோம். இதுவரையும் இப்ப நான் படிச்சதெல்லாம் மத்தவங்களுக்காண்டி தானே படிச்சேன். இப்ப நான் எதுங்க எனக்கு கதை ஏதாச்சும் நான் எனக்கு கத்துக்கணும் அப்படின்னு நான் படிக்கலாம். ஆமாங்க, அடுத்தவங்க அவங்க படிக்க வச்சாங்க சரி, அடுத்தவங்க நம்ம டென்த் எல்லாம் நம்ம மார்க் எடுக்கணும்னா மத்தவங்க நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்க நம்ம மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமையில தானே நம்ம படிக்கிறோம் டென்த் டுவெல்த். படிப்பே வராத மாதிரில படிப்பே வரும். இல்லங்க, இப்ப காலேஜ்ல கூட இப்ப அரியர் கிளியர் பண்றது கூட எப்படின்னா நம்ம நாலு பேர் பார்த்து நம்மள ஏதாச்சும் சொல்லிடுவாங்க. அப்படி எல்லாமே ஒரு விஷயம் செய்யறா இருந்தாலும் அடுத்தவங்களுக்காண்டி தானே செய்யறோம், நம்மளுக்காண்டி செய்யறேன். சரிப்பா, அதாவது அடுத்தவங்க சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுமே உங்க நீங்க நல்லா இருக்கணும், உங்களை தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி உங்களோட உங்களை மையமா வச்சுதான் அந்த எண்ணமும் வருது. எல்லாமே உங்களை மையமா வச்சுதான் நடக்குது. உங்களையே நல்லாவே வச்சுக்கிடுங்க. நீங்க எப்படி நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கிறது வந்து உங்களுக்கும் நல்லா இருக்கணும், உலகத்துக்கும் நல்லா இருக்கணும், உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் நல்லா இருக்கணும். அதனால இப்ப நீங்க எது செஞ்சாலும் உங்களுக்காக தான் செய்றீங்க, நீங்க அடுத்தவங்க செய்யற மாதிரி நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்காக தான் செய்றீங்க. இல்ல இல்ல, அது எனக்காண்டி இப்ப இப்ப ஒரு ட்ரெஸ் போட்டா கூட எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நான் போறது இல்லைங்களா, அடுத்தவங்களுக்கு ஏதாச்சும் இந்த இந்த ட்ரெஸ் பார்த்தா அவங்க ஏதாச்சும் பார்த்து சிரிச்சிருவாங்களா, இப்ப இந்த ட்ரெஸ் போட்டா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு தானே நம்ம பண்றோம். நினைக்கிறது உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு தானே? ஆமா, சுத்தி வளைச்சு உங்களை திருப்திப்படுத்துற மாதிரி. இல்ல அது இப்ப எப்படின்னா இப்ப ஒரு நம்மளுக்கு ஏதாச்சும் இப்ப ஏதாச்சும் அது எப்படி சொல்றதுல சரியா நன்றிங்க. சரி மூர்த்தி ஐயனார், நான் உங்க மியூட் பண்ணிருக்கேன். பாலகுரு எம் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு உங்க ஐயாட்ட கேட்டு கேளுங்க. பாலகுரு எம் அன்மியூட் பண்ணிக்கங்க. பாலகுரு, பாலகுரு எம் அன்மியூட் பண்ணி வணக்கம் பேசுங்க ஐயா, பேசுங்க. வணக்கம் ஐயா, நான் பாலகுரு தேனியில இருந்து பேசுறேங்க. நான் தெரிஞ்சுட்டு இருந்தேன்னா நான் இந்த புக்கும் படிக்கல, யாராவது இன்ஃபர்மேஷன் சொன்னா கேட்டுக்கப்பேன். எனக்கு இந்த புக்கு படிக்கிற பழக்கம் கொஞ்சம் கம்மி. அதுல வந்து இப்ப தானா வர எண்ணத்தை அதாவது ரெண்டு சொல்லியிருக்கீங்க இல்லையா, இப்ப தானா வர்றது அப்புறம் தாட் அப்புறம் திங்கிங். அப்ப நம்ம திங்கிங் மேல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணா போதுங்களா, அது அதை வச்சு ஒரு நிரந்தர நிம்மதி அடைய முடியுமா? இல்ல, திங்கிங் வந்து எங்க இருந்து வருதுன்னா தாட்டு தானே. நீங்க ஆட்டோமேட்டிக்காவே திங்கிங்க்கு வந்தீங்கன்னாலே அது செகண்ட் ஆக்ஷன் தானே. ஃபர்ஸ்ட் ஆக்ஷனா நீங்க பார்க்காம செகண்ட் ஆக்ஷனுக்கே வர முடியாது. அது உங்களுக்கு வந்துட்டு தான் மறையுது. டச் பண்ண பிறகு உங்களை வந்து டச் பண்ண பிறகுதான் உங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் நீங்க திங்கிங் கிளப்
திங்கிங்ல மட்டும் இருக்கிறதுங்கிறது அது அப்படி ஒரு சாத்தியம் கிடையாது. அது பட் இருந்தாலும் திங்கிங்ல நீங்க என்ன ஆனா பிரச்சனையில நிறைய இதுகள்ல மாற்றுறதெல்லாம் திங்கிங் தான் பிரச்சனை பண்ணுது. அதனால நீங்க திங்கிங்ல கொஞ்சம் நல்ல முறையில வச்சுட்டீங்கன்னு சொன்னாலும் எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு கடைசியில வந்து முடிவு போட்டு திங்கிங்குமே என்னன்னு சொல்லி அவங்களை ஃப்ரீயா விடுறது தான். புறத்துக்கு மட்டும் திங்க் பண்ணுங்க, அகத்துல நல்லா இருக்கணும்னே திங்க் பண்ணாதுங்கிறது. புறத்துல மட்டும் திங்க் பண்ண, அதாவது புறச்செயலுக்காக, புறச்செயலுக்காக அகத்துல திங்க் பண்ணுங்க, அகம் நல்லா இருக்கணும் கேட்டு திங்க் பண்ண வேண்டாங்க. புறம்னா நம்ம வெளி உலக வாழ்க்கையில சொல்றீங்க? உலக வாழ்க்கை, வெளி உலக வாழ்க்கை. அப்புறம் இன்னொன்னுங்க, இப்ப யாராவது என்ன கோபப்படுத்திட்டாங்க இல்ல அவமானப்படுத்திட்டாங்க இல்ல எனக்கு ஒரு பயம் வருது இல்ல நான் யாரையாவது அவமானப்படுத்தேன் இல்ல யாரையாவது அடிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு பதட்டத்துல இருக்கேன். சரி, இப்ப அந்த ஒரு கட்டத்துல எனக்கு கத்துக்கிட்டு எந்த ஒரு தியானமும் இது வரைக்கும் அந்த நேரத்துல பயன்படுதல. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணது தப்போ சரியோ அது ஒரு முடிவுக்கு வருது. தவிர அந்த சூழ்நிலையில என்ன என்னால வந்து என்னோட கண்ட்ரோல்ல இல்லை, நான் அந்த அந்த ஒரு பர்டிகுலர் சூழ்நிலையில நான் என்ன செய்யலாம், இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது பயிற்சி பண்ணுமா, இல்ல அந்த மாதிரி சூழ்நிலை வரப்ப என்ன யாராவது அவமானப்படுத்திட்டா தூக்கம் வர மாட்டேங்குது, இல்ல நான் யாராவது அவமானப்படுத்தினாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, இல்ல எதை செஞ்சாலும் அப்ப வந்து இந்த சூழ்நிலையில என்ன பண்றது? முன்னாடி நார்மலா இருக்கிறப்ப எல்லாத்தையும் டீல் பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சூழ்நிலையில அந்த நேரத்துல என்ன செய்யலாம் ஒரு அமைதி? அதாவது எப்படினாலுமே உங்களுக்கு திங்கிங் திங்கிங் தான் இங்க வந்து உங்களை உங்க செயலை நிர்வாகம் பண்றது. செயலை நிர்வாகம் பண்றது திங்கிங் தான். அப்போ செயலை நிர்வாகம் பண்ற இடத்துல நீங்க அந்த செயலை என்ன பண்ணணும்ங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வரணும். நீ என்ன செயல்களும் எடுக்கணுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, அந்த போன் எக்கோ அடிக்குது ஐயா, பாத்துக்கிறாங்க. வணக்கம் ஐயா. அவர் சார், ஐயா இப்போ கேட்கலாம்? ஆ கேக்குது, கேக்குது. இப்போ கேக்குது, கேக்குதா? யாரு கேக்குதுங்க ஐயா? எனக்கு கேக்குதுங்க ஐயா. ஏதோ ஒரு சவுண்ட் வருது. அவ்வளவு ஐயா? ஐயா கேக்குது, ஐயா நீங்க பேசுறது நல்லா கேக்குது, பாலகுரு பேசுறது கேக்குது. ஐயா அரவிந்த், அரவிந்த்.
ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அந்த நேரத்திலேயே அது அது எப்படி நிதானமா இருக்கிறது? இல்ல அது வந்து எப்படினாலுமே உங்களுக்கு அங்க ஒரு கேப் இருக்கத்தான் செய்யுது. ஆனா உங்களுக்கு வந்து உங்களை அறியாம நீங்க அந்த ஒரு இதை செலக்ட் பண்ணிடுறீங்க. அத நீங்க நீங்க போன்ல கூட பேசுங்க. என் நம்பரை வாங்கிட்டு சரிங்க போன்ல சரிங்க ஓகேங்க. பாலகுரு அந்த ஸ்கிரீன்ல என் நம்பர் இருக்கு பாருங்க, நேம் நம்பர் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஹலோ ஐயா, கேக்குதுங்களா? ஐயா, இந்த அறிவு வந்து மனசு எடுத்து போராடுதுன்னு சொல்றோம், அதே மாதிரி இந்த மனசு வந்து அறிவு எடுத்து போராடுதுங்களா? மனசுங்கிறது நம்மள அறியாம தானே போராடுது, அதனால அறிவு எடுத்து போராடத்தான் செய்யும். மனசும் அறிவு எடுத்து போராடும். அறிவு ஒரு நேரத்துல மனசுடைய ரோல் எடுக்குது, இன்னொரு நேரத்துல அறிவுடைய ரோல் எடுக்குது. ரெண்டும் சேர்ந்த ஒண்ணுதானே, ஒண்ணு அன்கான்சியஸா வருது, ஒண்ணு கான்சியஸா வருது. அதனால ரெண்டும் மனசுதான். அன்கான்சிய மனசுங்கிறதும் மனசுதான், அறிவுங்கிறதும் மனசுதான். ஒண்ணு நம்ம அறியாம இருக்கு, ஒண்ணு நம்ம அறிஞ்சே செல்வோம். ஐயா ஃபார்மல் க்ளோசிங் பண்ணிரலாம். அனைவரின் சார்பாக ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சரி, நான் வந்து ரெக்கார்டிங் ஸ்டாப் இந்த ரெக்கார்டிங்